பதவி விலகுகின்றார் ரணில், யாரும் எதிர்பாராதவர் அடுத்த ஜனாதிபதி. பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராக கொழும்பில் 1-2 அனைத்து பல்கலைக்கழக மாணவர்கள். நாடளாவிய ரீதியில் முட்டை விநியோகம் இடைநிறுத்தம், வெளியான தகவல். தமிழ் அரசியல் கைதிகளுக்கு விடுதலை உறுதி, நீதி அமைச்சர் வெளியிட்ட தகவல். மின்கட்டணம் தொடர்பில் மக்களுக்கு வெளியான அதிர்ச்சி தகவல். இருபத்தியோராம் தேதி ஜனாதிபதியாக கையெழுத்திட்டு ரணில் விக்ரமசிங்க பொறுப்பேற்றமை அவருக்கு பாதிப்பினை ஏற்படுத்தும் என பிரபல எண்கணித ஜோதிடர் செல்வன் தெரிவித்துள்ளார். ஏனெனில் 6 இலக்கத்திற்குரியவர்களுக்கு 3 இலக்கம் என்பது ஒத்துவராது. ரணில் 6 இலக்கத்திற்குரியவர். அவர் பதவியேற்றமை 21 தேதி, 21 என்றால் 3 இலக்கம். எனவே நிச்சயமாக ரணிலின் ஜனாதிபதி பதவி நீடிக்காது. மிக விரைவிலேயே இவரும் பதவியிலிருந்து தானாகவே விலகிவிடுவார் என அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், ரணில் விக்ரமசிங்க பதவியிலிருந்து வெளியேறியவுடன் இலங்கையில் யாருமே எதிர்பார்த்திராத ஒருவருக்கு ஜனாதிபதி கதிரை கிடைக்கும். யார் வருவார்கள் என்பதனை கூறுவதற்கு பல விவரங்கள் தேவை. ஆனால் மஹிந்த ராஜபக்ஷ தரப்பிலிருந்தோ அல்லது ரணில் விக்ரமசிங்க தரப்பிலிருந்தோ ஒருவர் ஜனாதிபதியாக வருவதற்கு வாய்ப்பில்லை. எனினும் 37% சஜித்திற்கு அந்த வாய்ப்பு இருக்கின்றது. எனினும் சஜித் பிரேமதாசவின் பெயருடைய கூட்டுத்தொகை 8 இருப்பதால் அதனை உறுதியாக கூற முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாத தடைச்சட்டத்தினை நீக்க வேண்டும் எனவும், பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட பல்கலைக்கழக மாணவர்களை விடுதலை செய்ய கோரியும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கொழும்புக்கோட்டை புகையிரத நிலையத்திற்கு முன்பாக இப்போராட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் மற்றும் தொழிற்சங்கங்கள் இணைந்து இப்போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். கடந்த வியாழக்கிழமை கொழும்பு லிட்டன் சுற்றுவட்டத்திற்கு முன்னால் முன்னெடுக்கப்பட்ட அனைத்து பல்கலைக்கழக மாணவர்களுடைய ஆர்ப்பாட்ட பேரணியின் போது அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாடு வசந்த முதலிக்கே மற்றும் இன்னும் பலர் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். அவ்வாறு கைது செய்யப்பட்ட அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் வசந்த முதலிக்கே உள்ளிட்ட மூவரையும் 90 தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொள்வதற்கு பாதுகாப்பு அமைச்சு அனுமதி வழங்கியுள்ளது. எனவே அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். அத்துடன் பயங்கரவாத தடை சட்டமும் நீக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இவ் எதிர்ப்பு போராட்டத்தில் சிவில் செயற்பாட்டாளர்கள், தொழிற்சங்க உறுப்பினர்கள், பொதுமக்கள், பல்கலைக்கழக மாணவர்களின பலரும் கலந்து கொண்டனர். நாடளாவிய ரீதியில் முட்டை விநியோகம் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக கோழிப்பண்ணை வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர் தெரிவித்துள்ளார். இந்த வாரம் முட்டைக்கான அதிகபட்ச சில்லறை விலை அரசாங்கத்தினால் நிர்ணயிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த விலை மாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்திருந்தார். அதேவேளை இந்த இடைநிறுத்தத்தால் நாடு முழுவதும் முட்டைக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் முட்டைகளை அரசு நிர்ணயித்துள்ள கட்டுப்பாட்டு விலையில் விற்பனை செய்தால் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுவதாகவும், வியாபாரத்திற்கு தேவையான கால்நடை தீவனம் போக்குவரத்து கட்டணங்கள் இதைவிட அதிகமாக செலவாகின்றதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் 70 விற்பனை செய்யப்பட்ட முட்டைகளின் விலைகளானது தற்போது 45 குறைக்கப்பட்டமே குறிப்பிடத்தக்கது. முதல்கட்டமாக குறிப்பிடப்பட்ட சில தமிழ் அரசியல் கைதிகளுக்கு விடுதலை கிடைக்கும். அதன் பின்னர் ஏனைய தமிழ் அரசியல் கைதிகளுக்கும் மன்னிப்பு வழங்கி விடுவிக்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுப்பார் என நீதியமைச்சர் விஜயதாஸ் தெரிவித்துள்ளார். தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை விவகாரம் தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிப்பது தொடர்பில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியுடனும் என்னுடனும் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். அவர்களின் நியாயமான கோரிக்கை தொடர்பில் பரிசீலித்து வருகின்றோம். அத்தகைய முதற்கட்டமாக குறிப்பிட்ட சில தமிழ் அரசியல் கைதிகளுக்கு விடுதலை கிடைக்கும். அதன் பின்னர் ஏனைய தமிழ் அரசியல் கைதிகளுக்கும் மன்னிப்பு வழங்கி விடுவிக்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுப்பார். தமிழ் மக்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். அவற்றுள் அரசியல் கைதிகள் விவகாரமும் ஒன்று. இதனை கருத்தில் கொண்டு அரசு செயற்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் அண்மையில் மின்கட்டணம் 75% அதிகரிக்கப்பட்டது. இருப்பினும் மின்சார சபை நட்டத்திலேயே இயங்குகின்றது என மின்பொறியியலாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் விரைவில் 25% மின்கட்டணத்தை மேலும் அதிகரிக்க வேண்டும் என அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. மின்கட்டணத்தை அதிகரித்த பின்னரும் மின்சார சபை 25,000 நட்டத்தில் இயங்குவதாக மின்சார பொறியியலாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது.
பதவி விலகுகின்றார் ரணில். யாரும் எதிர்பாராதவர் அடுத்த ஜனாதிபதி. பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராக கொழும்பில் 1-2 அனைத்து பல்கலைக்கழக மாணவர்கள். நாடளாவிய ரீதியில் முட்டை விநியோகம் இடைநிறுத்தம், வெளியான தகவல். தமிழ் அரசியல் கைதிகளுக்கு விடுதலை உறுதி, நீதி அமைச்சர் வெளியிட்ட தகவல். மின்கட்டணம் தொடர்பில் மக்களுக்கு வெளியான அதிர்ச்சி தகவல்.